மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனை அதிர வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு நாள் ஒரு பேட்டியில் சொன்னார், கவியரசு கண்ணதாசனும் காவிய கவிஞர் வாலியும் எனக்கு இரண்டு கண்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எனக்கு நெற்றிக்கண்ணை போன்றவர் என்று சொன்னார். மெல்லிசை மன்னரை முதல் சந்திப்பிலேயே அதிர வைத்த பட்டுக்கோட்டை என்கிற செய்தியை பார்க்க இருக்கிறோம். என்ன படம், என்ன பாடல், தொடர்ந்து பாருங்கள். குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். கடைசி வரை பாருங்கள். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் இருக்கிறத, அது காலத்தால் மறக்க முடியாத காவிய பாடல்கள். காதல் பாடல் அப்படின்னு சொன்னாலே மெல்லிசை மன்னர்களுடைய இசையில் பட்டுக்கோட்டை எழுதிய பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு, முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்கிற பாடல் தங்கப்பதுமை என்கிற படத்தில் இடம்பெற்ற பாடல்ங்க. பதிபக்தி என்கிற படத்தில் அருமையான பாட்டு மெல்லிசை மன்னர்களுடைய இசையில், கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே அப்படிங்கிற பாடலை கேட்டு பாருங்கள். என்ன அருமையான கிராமத்து மனம் வீசக்கூடிய, அந்த கிராமத்து காதலை சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். புதையல் என்கிற படத்தில் சந்திரபாபு அவர்கள் பாடிய உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, எதுக்காக கண்ணே எதுக்காக, இந்த பாடலை மறக்க முடியுமா நம்மளால்? பதிபக்தி என்கிற படத்தில் அந்த எல்லா பாட்டுமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் அனைத்தும் அருமை. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்து சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதிபுரிவார், வாய்ப்பேசா அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்ன அருமையான அப்படி துள்ளல் இசை பாடலை தந்திருப்பார்கள் மெல்லிசை மன்னர்களும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும். தங்கப்பதுமை படத்தில் பட்டுக்கோட்டையினுடைய வரிகள் நெருப்பு வரிகள்ங்க. ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளிக்கும் எண்ணத்தை கொன்றவன் நான், பெண்ண கொலை பண்ணுறதில்லைங்க கொலை, ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளிக்கும் எண்ணத்தை கொன்றவன் நான் அப்படிங்கிற பாடல் அற்புதமான புரட்சியான பாடல். படிக்காத பட்டுக்கோட்டை சில சொற்களை பயன்படுத்தியிருப்பாருங்க, தவறு தெரியும், மிஸ்டேக். காந்தி அவர்கள் சொன்னார், ஹிமாலயன் மிஸ்டேக், ஹிமாலய தவறு செய்து விட்டேன்னு சொன்னார். ஆனால் படிக்காத பட்டுக்கோட்டை ஒரு வார்த்தையை போட்டு பாருங்க, தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞானப்பெண்ணே அப்படிங்கிற வரிகள் எல்லாம் அருமையான பாடல்கள். சரி, இப்போ தொடங்கிய விஷயத்துக்கு வருவோம். மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனை அதிர வைத்த பட்டுக்கோட்டை முதல் சந்திப்பு எந்த படத்தில் தெரியுமாங்க? 1956 பாசவழி என்கிற படம் எடுக்கப்பட்டது. அதற்கு இசையார்னா நம்ம மெல்லிசை மன்னர்கள் தான். அந்த படத்தில் கவியரசு கண்ணதாசன், மருதகாசி போன்றவர்கள் பாடல் எழுதியிருப்பாங்க. ஒரு பாடலுக்கான சிச்சுவேஷனை சொல்லி எழுத சொல்லும்போது கவியரசு கண்ணதாசன் அவர்களாலும் மருதகாசி அவர்களாலும் அந்த பாடலுக்கான வரிகளை எழுத முடியவில்லை. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் திகைத்து நின்ற பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமாக, அந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய மேனேஜர் சுலைமான் என்பவர் ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து விஸ்வநாதன் அவர்களிடம் போய், இந்த பையன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான், அந்த பாட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு ஒன்று எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அலட்சியாக சொன்னார். சும்மா இருப்பா, ஆனானப்பட்டவனே தானானா போட்டுட்ருக்கான் இங்கே பாட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாராம். ரெண்டாவது நாளும் அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவரை கூட்டுட்டு சுலைமான் அவர்கள் வந்து பாட்டை கேட்டு பாருங்கள், அதுக்குள்ளே இந்த பாடலுக்கான டியூனை சிச்சுவேஷன் எல்லாம் சுலைமான் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னோன்னு எழுதிட்டு வந்தார். ரெண்டாவது நாளும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாட்டை வாங்கி பார்க்கல. மூணாவது நாளும் கூப்பிட்டு போனாராம். எம் எஸ் விஸ்வநாதன் சொன்னாரா, சரிப்பா
ரொம்ப மிகப்பெரிய ஆளுமைகளே இந்த காட்சிக்கு பாடல் எழுத முடியல. அடுத்த படத்தில் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது சுலைமான் சொன்னாரா, நீங்கள் அடுத்த படத்தில் பயன்படுத்திக்கணும்னா கூட இந்த இவர் எழுதிய அந்த பாட்டை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு ஒன்று ஒரு விருப்பம் இல்லாமல் வாங்கி பார்த்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதிர்ந்து போனார். ஏன் தெரியுமா, அந்த பாட்டு வாழ்க்கையினுடைய நிலையாமையை பட்டுக்கோட்டையைப் போல சொன்னவர் யாரும் இல்லை என்று பட்டுக்கோட்டையின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்ற பாட்டு. இந்த பாட்டு வரிகளை எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அனுபவம் மிக்க வயதான ஒருவர் தான் எழுதியிருப்பார் என்று சொல்லத்தக்க நெருப்பு வரிகளை பட்டுக்கோட்டை அந்த பாட்டு எழுதினாராம். அந்த பாட்டினுடைய தொகையரா அப்படி ஆரம்பிக்குங்க, குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம்னு தொகையராக எழுதியிருப்பார். அடுத்தது பல்லவியில், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா என்கிற அந்த நெருப்பு வரிகளை பார்த்து விட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அப்பா என்ன பாட்டு வரியா என்று அந்த பாடலை அந்த படத்தில் சேர்த்து கொண்டார். அன்று இரவு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தூங்கவே இல்லையா, இப்போ தலையில் போய் முட்டிக்கிட்டாரா, சாப்பிடவே இல்லையா, ஏன்னா ஒரு நல்ல சித்தரைப் போல சித்தர்களைப் போல பாடல் எழுதி வந்த ஒரு அந்த பாடலை ஏற்றுக்காம அவர் ரெண்டு நாள் மூன்று நாள் திருப்பி அனுப்பி விட்டோமே, தப்பு செய்து விட்டோமே என்று மனம் வருந்தினார். அன்றிலிருந்து ஒரு முடிவு செய்தாரா எம் எஸ் விஸ்வநாதன், என்ன தெரியுமா, எந்த ஒரு புதுக்கவிஞர் வந்து பாட்டை கொடுத்தாலும் அலட்சியப்படுத்தாமல் அதை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வினை பெற்றது பட்டுக்கோட்டையின் பாடல் மூலமாகத்தான் என்று எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். முன்னாடியே சொன்னார்ல, கவியரசு கண்ணதாசனும் காவிய கவிஞர் வாலியும் எனக்கு இரண்டு கண்களை போன்றவர்கள், ஆனால் பட்டுக்கோட்டை என் நெற்றிக்கண்ணை போன்றவர் என்று மெல்லிசை மன்னர் சொன்னதற்கு காரணம் இப்ப புரியுதா? அதுல அடுத்தடுத்து சரணங்களை பாருங்க. பாப சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அப்ப கூட விஸ்வநாதன் கேட்டாராம் பட்டுக்கோட்டைகிட்ட, எல்லாரும் ஆறு அடி தானே எழுதுவாங்க, நீ என்ன எட்டு அடி எழுதியிருக்க அப்படின்னு கேட்டபோது பட்டுக்கோட்டை சொன்னாரா, என்ன மாதிரி உயரமான ஆளுகளுக்கு ஆறு அடி போதுமாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் இன்னொன்று சொன்னாரா, கிடக்குறாங்க மனுஷன் வாழும்போது தான் ஒரு வீடு கூட கிடைக்கல, இடம் கிடைக்கல, செத்த உன்னையாவது கைகாலை நீட்டி வச்சு படுக்கட்டுமே என்று பட்டுக்கோட்டை இந்த பாடலை எழுதிய போது அவருக்கு வயது 26. 26 வயதில் சித்தனை போல சிந்தித்த பட்டுக்கோட்டையின் பாடல் என்றைக்கும் தமிழ் இருக்கிற வரை நிலைத்திருக்கும். இதை போன்ற சுவையான செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்து இருங்கள் எங்களோடு. உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து இருங்கள் எங்களோடு. நன்றி, வணக்கம்.